அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ன பாரதியாரின் கவிதையை நீ முன்வைத்து இன்றைய காணொலி காட்சியினை தொடங்குகிறேன். அறிவோம், அறிவை வளர்ப்போம். அல்பட்ரஸ் என்ற பறவை இறக்கைகளை அசைக்காமல் மணிக்கணக்கில் பறக்கும் திறன் கொண்டது. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி டால்ஃபின். பிறந்த குழந்தையின் உடம்பில் மொத்தம் 300 எலும்புகள் காணப்படும். முதன் முதலில் காகிதத்தில் ரூபாய் நோட்டை அச்சிட்டு வெளியிட்ட நாடு சீனா. தெற்காசியாவின் மிகப்பெரிய மண் அணை பவானி சாகர் அணை. இந்தியாவின் மிக ஆழமான ஆறு பிரம்மபுத்திரா. எந்த மாவட்டத்தில் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் உள்ளது? கடலூர். விஜயநகர் பேரரசின் அரசு முத்திரை பன்றி. பன்னீர்பூ இரவில் மலரும் தன்மை உடையது. மிக அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா. ஆசியாவிலேயே மிக நீளமான நதி யாங்ஸி நதி, 6300 கிலோமீட்டர். உலகிலேயே மிகவும் பெரிய தேசிய கொடி கொண்ட நாடு டென்மார்க். நேர்பால் அழிக்க முடியாத பொருள் அஸ்பெஸ்டாஸ். ஞானக்கிரை என அழைக்கப்படும் தாவரம் தூதுவளை. உலகில் அதிகளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஜெர்மனி. ஒளியின் வேகத்தை முதன் முதலில் அளந்த விஞ்ஞானி ரோமர். நவத்திருப்பதியில் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. எறும்பின் ஆயுட்காலம் 10 வருடங்கள். கிளாமிடோமோனஸ் என்ற ஒரு செல் தாவரம் இடமிட்டு இடம் நகரக்கூடியது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு நீர் சில்கா ஏரி ஒடிசாவில் உள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் அமிர்தா தேவி. ஓர் ஆண்டு வரை அழுகாமல் இருக்கும் பழம் குருதி நெல்லி. பிளாஸ்டிக் பாட்டில்களை கண்டுபிடித்தவர் நதானியல் வைத். மனிதன் முதலில் கண்டுபிடித்த அறிவியல் சாதனம் சக்கரம். நெல்லிக்காயின் துவர்ப்பு சுவைக்கு காரணமான பொருளின் பெயர் அஸ்கார்பிக் அமிலம். இந்திய இராணுவத்தின் தந்தை ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ். எந்த நகரம் இந்தியாவின் பசுமையான நகரம் என அழைக்கப்படுகிறது? திருவனந்தபுரம். உலகை முதலில் சுற்றிய பலூன் விமானம் ஆர்பிட்டர் 3. இந்தியாவில் புகையிலை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவின் கோயில் நகரம் புவனேஸ்வர் மற்றும் ஒடிசா. நண்டு தன் ஆயுட்காலத்தில் 18 முறை தன் தோளை உரித்து கொள்ளும். விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு ஜப்பான். எந்த நாடுகளின் தேசிய கொடியில் சூரியன் உள்ளது? அர்ஜென்டினா மற்றும் உருகுவே. மழையின் அளவை கணக்கிட உதவும் கருவி ரெயின் கேஜ். உலகில் மிகப்பெரிய மலரினம் ரவ்லேசியா அர்லாண்டி. உலகின் பணக்கார விளையாட்டு கோல்ஃப். பாலில் உள்ளதை விட அதிக கால்சியம் உள்ள காய்கறி வெங்காயம். ஜாலியன் வல்லபாக் படுகொலை நடைபெற்ற நாள் April 13, 1919. செஸ் போட்டிகளில் மிக குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற பெண் குனேரு ஹம்பி. அதிக முட்டையிடும் உயிரினம் கரையான். தாதா சாகேப் பால்கே விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? சினிமா துறை. உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பெண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர் வினேஷ் போகத். காற்றின் சக்தியை வேகத்தையும் அளக்க உதவும் கருவி அனிமோமீட்டர். தமிழ்நாட்டின் முதல் பெண் IPS அதிகாரி திலகவதி. சேரன்தீவு என அழைக்கப்பட்ட நாடு இலங்கை. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுஜிதா கிரியாமணி கிருபாலனி. முதல் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி. கிளிமாஞ்சாரம் மலைசிகரம் மீது ஏறி சாதனை படைத்த சிறுமி ரித்விகா ஸ்ரீ, ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். மாடர்ன் இந்தியாவின் காளை நட்சத்திரம் என குறிப்பிடப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர். கொசுக்கள் இல்லாத ஒரே நாடு ஐரோப்பா. ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஐஸ்லாண்டு. ஒளி எழுப்பாத விலங்கு ஒட்டகச்சிவிங்கி. அசோக சக்கரத்தில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை 4. வாழைப்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின் வாயு.
தேன்சிட்டு மரங்கொத்தி போன்ற பறவைகளுக்கு நடக்க தெரியாது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பார்கள் சிலை வடிவமைத்தவர் டி பி ராய். தமிழகத்தில் பெட்ரோலியம் கண்டறியப்பட்ட இடம் தஞ்சாவூர் நரிமணம். காவிரி ஆறு உற்பத்தியாகும் இடம் தலை காவிரி. இந்திய ரயில்வே பாதை அடிப்படையில் மிகப்பெரிய மண்டலம் வடக்கு ரயில்வே. இந்தியாவின் பழமையான ரயில்வே நகரம் ராயபுரம் ரயில்வே நிலையம். வெப்பம் மின்சாரம் இரண்டையும் கடத்தாத ஒரே பொருள் மைக்கா. நின்றபடியே தூங்கும் பிராணி குதிரை. இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா ஜாஃபர் இரண்டு. சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. ஒரு கன சென்டிமீட்டர் மண் உருவாக ஆகும் காலம் 1000 ஆண்டுகள். நிலநடுக்கத்தை அறிய உதவும் கருவியின் பேர் சீஸ்மோகிராஃப். உலகில் நீண்ட கடற்கரை மியாமி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி பச்சேந்திரி பால். உலகில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இந்தியாவில் அரசு பணிக்கு சென்ற முதல் திருநங்கை பிரீத்திகா யாஷினி. மின்சாரம் தயாரிக்க அணுசக்தியை முதன் முதலில் பயன்படுத்திய நாடு அமெரிக்கா. பனிப்பிரதேச அணில்கள் தங்கள் மீது பனி விழாமல் தடுக்க தன் வாளை பயன்படுத்துகிறது. நாகாலாந்தில் ஒரே ஒரு ரயில் நிலையம்தான் உள்ளது. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. உலகில் உற்பத்தியாகும் ஆக்சிஜனின் பாதி அளவு கடலில் இருந்து கிடைக்கிறது. இனங்களின் தோற்றம் எனும் நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின். தங்கம் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்படும் நாடு சவுத் ஆப்பிரிக்கா. பூச்சி இனங்களில் அதிக அறுவடை இனங்கள் எறும்பு மற்றும் தேனீ. ஒளியின் வேகத்தில் நீங்கள் செல்ல முடிந்தால் ஒரு நொடியில் பூமியை 7 முறை சுற்றலாம். இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் டெஸ்ஸி தாமஸ். வேலூர் கோட்டையை கட்டியவர் பொம்மி நாயக்கர். உலகில் வலிமையான இராணுவம் சீனா இராணுவம். இந்தியாவிற்கு 4வது இடம். நமது கண்ணின் திறம் 576 மெகாபிக்சல். வண்ண புகைப்படத்தை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன். கடல் மட்டத்திலிருந்து ஊட்டி 2240 மீட்டர் உயரத்தில் உள்ளது. யானையின் துதிக்கையில் சுமார் 40,000 தசைகள் உள்ளன. உலகில் அதிக அளவு விமான நிலையங்களை கொண்ட நாடு அமெரிக்கா. இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி சுசேதா கிருபாலனி. முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது பாரிஸ் அமைதி மாநாடு. உலகிலேயே அதிக அளவு எரிமலைகள் கொண்ட நாடு இந்தோனேஷியா. இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்படுபவர் ஜி டி நாயுடு. இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவேரி. 2013 ஆம் ஆண்டில் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை நடத்திய நாடு இந்தியா. ஒலியே எழுப்பாத விலங்கு ஒட்டகச்சிவிங்கி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நதிகள் இல்லாத நாடு சவுதி அரேபியா. தயிராக மாற்ற முடியாத ஒரே பால் ஒட்டகப்பால். சிவகாசியை குட்டி ஜப்பான் என முதலில் அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. மாலிப்டினம் எனும் ரசாயனத்தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது. அல்பட்ராஸ் என்ற பறவை இறக்கைகளை அசைக்காமல் மணிக்கணக்கில் பறக்கும் திறன் கொண்டது. நேபாளத்தின் தேசிய விளையாட்டு வாலிபால். கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி மாமல்லபுரத்தில் உள்ளது. கோடைக்காலத்தில் ஈஃபில் டவரானது பெரிதாக தெரியும். ராமகிருஷ்ண இயக்கம் 1897 துவங்கப்பட்டது. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகர மகேந்திர மலை. 1 கோடிக்கும் அதிகமான வண்ணங்களை பிரித்து பார்க்கும் ஆற்றல் வாய்ந்தது மனிதனின் கண்கள். உலகின் உயரமான சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை 597 அடி குஜராத் மாவட்டத்தில் உள்ளது.
தெற்காசியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தை ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திய ரயில்வே முதல் முதல் வைஃபை வசதியை தொடங்கப்பட்ட இடம் பெங்களூர். உலகின் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். சர்தார் வல்லபாய் பட்டேல் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக இருந்தால்? கராச்சியில் 1931 இந்தியாவில் அதிக அளவு பொறியியல் கல்லூரிகள் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு 684. இந்தியாவிற்கு அதிக அளவு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் நாடு ஈராக். இந்திய பெண் யானைக்கு தந்தங்கள் கிடையாது, ஆனால் ஆப்பிரிக்க பெண் யானைகளில் தந்தங்கள் காணப்படுகின்றன. மழை பெய்த பிறகு வரும் வாசனைக்கு பெட்ரிகோர் என பெயர். இரும்பு குதிரைகளின் நகரம் நாமக்கல். எந்த இந்தியாறு அதிக மாநிலங்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது? கங்கா. தேனீக்கள் நொடிக்கு 100 முறை சிறகடிக்கும் ஆற்றல் கொண்டது. முல்லைப்பாட்டின் மற்றொரு பெயர் நெஞ்சாற்றுப்படை. தாஜ்மஹாலை கட்டிய தலைமை கட்டிட கலைஞர் உஸ்தாத் அகமது லவ்ரி. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நன் ஆஃப் த அபவ் 2014. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் ஆமுக்த மாலியதா. உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் நார்மன் போர்லாக். 1772 முதல் 1911 வரை கொல்கத்தா இந்தியாவின் தலைநகராக இருந்தது. தன் வாழ்நாளில் நீர் அருந்தாத விலங்கு கங்காரியலி. உலகின் மிக சுறுசுறுப்பான உயிரினம் எறும்பு. இவை 12 மணி நேரத்திற்கு 8 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்குமாம். நமது தலையில் 22 எலும்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தெய்வ உருவச்சிலை சரவண பெலகுல்லா. ரயில் பாதைகளே இல்லாத மாநிலம் மணிப்பூர். ராபர்ட் கிளைவ் பிரபுதான் தமிழ்நாட்டில் மயில் கற்களை நட்டு வைத்தவர். மும்மூர்த்திகளும் ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் கோவில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் ஒரே கோவில் சுசீந்திரத்தில் இருக்கிறது. கடல் குதிரை மீன் ஒரே நேரத்தில் தனது கண்களால் 2 வெவ்வேறு பொருட்களை பார்க்கும் தன்மை கொண்டது. இந்த காணொளி காட்சியின் வாயிலாக பல அரிய தகவல்களை அறிந்து கொண்டோம். மற்றொரு காணொளி காட்சியின் வாயிலாக வேறு சில செய்திகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.